ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெசனோட லாஸ்ட் 3 கொஷின், புக் பேக்கில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 3 கொஷின், அதாவது 15, 16 அண்ட் 17th கொஷின், இதை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 15th கொஷினுக்குரிய ஆன்சர் தமிழ் மீடியம் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11 அண்ட் 12 இருக்குது. இதே இது இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 10 அண்ட் 11 இருக்குது. சரியா, இப்போ அதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, உலோகவியலில் வெப்ப இயக்கவியலின் தத்துவங்கள், இதுதான் என்ன அப்படின்னா இந்த 11th 15th கொஷினுக்குரியது. ஸோ இது இங்கேருந்து இதுவரைக்கும் எழுதணும், அதாவது உலோக ஆக்சைடிலிருந்து வெவ்வேறு ஒடுக்கும் காரணிகளை பயன்படுத்தி உலோகங்களை பிரித்தெடுக்கலாம். ஸோ அதான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த கொஷினுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க, கார்பனை கொண்டு ஒடுக்குதல் அப்படின்னு போட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதணும். அடுத்து கார்பன் மோனாக்சைடு போட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதணும். அதுக்கப்புறம் இதிலிருந்து இது வரைக்கும் வேண்டும் அப்படிங்கிறது வரைக்கும் எழுதணும். இதுக்கடுத்து என்ன அப்படின்னா, பின்னாடி பேஜ் நம்பர் 12 பார்த்திங்க அப்படின்னா, எனவே அப்படின்னு லாஸ்ட் ரெண்டு லைன் ஆரம்பிக்கும், இந்த லைன்லேருந்து இது வரைக்கும் இருக்குது. எனவே இணைக்கப்பட்ட வினையின் கட்டில் ஆற்றல் மாற்றம் அதிக எதிர்குறி மதிப்பினை பெற்றிருக்கும் அப்படிங்கிறது, இதுதான் என்ன அப்படின்னா 15th கொஷினுக்கு தமிழ் மீடியம் புக்கில் உள்ள ஆன்சர். இதே இது இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டாலஜி அப்படின்னு பேஜ் நம்பர் 10 இருக்கும். இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கேருந்து இந்த ஏஜென்ட்ஸ், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வரைக்கும் எழுதுனா போதும். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் வித் கார்பன் அப்படிங்கிறத லைனை எழுதி ஹெட்டிங் மாதிரி போட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன், அடுத்து வித் கார்பன் மோனாக்சைடுன்னு போட்டு இந்த ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் இந்த ஷூட்டபிள் ரீஏஜென்ட் அப்படின்னு வந்து ஷுட் பி நெகட்டிவ். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் இருக்க வேர்ட் என்ன அப்படின்னா வி நோ தட் ஃபார் அ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் த சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி ஷுட் பி நெகட்டிவ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து அப்படியே இந்த பக்கம் பேஜ் நம்பர் 11 ஒரு ரெண்டு லைன் இருக்குது, ஹென்ஸ் த ரெடியூசிங் ஏஜென்ட் செலக்டட் இன் சச் வே தட் ப்ரொவைட் லார்ஜ் நெகட்டிவ் டெல்டா ஜி வேல்யூ கப்பல் ரியாக்ஷன். இது வரைக்கும் தான் என்ன அப்படின்னா 15th கொஷினுக்குரிய ஆன்சர். 16th கொஷினுக்குரிய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா, எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை, இது பேஜ் நம்பர் 15 இருக்குது, அதாவது தமிழ் மொழி புக்கில் பேஜ் நம்பர் 15 இங்கிலீஷ் மீடியம் புக்கில் லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் பேஜ் நம்பர் 13 இருக்குது. சரியா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா லிமிடேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் இதிலிருந்து ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரைக்கும் எழுதுனா போதும். அடுத்து செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பாயிண்ட். சரியா, இதான் என்ன அப்படின்னா எலிங்கம் டயக்ராமோட லிமிடேஷன்ஸ் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்குது. தமிழ் மீடியம் புக்கில் அந்த ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா எலிங்கம் வரைபடம் இதிலிருந்து தருவதில்லை இது வரைக்கும், அடுத்து செகண்ட் பாயிண்டில் ஃபுல்லாக, இதுதான் என்ன அப்படின்னா இந்த 16th கொஷினுக்குரிய ஆன்சர். அடுத்து 17th கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, உலோகவியலில் மின்வேதி தத்துவத்தினை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படிங்கிறது, இது பேஜ் நம்பர் 15 அண்ட் 16 இருக்குது தமிழ் மீடியம் புக்கை பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷ் மீடியம் புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 14 இருக்குது. சரியா, இதோட ஆன்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ பக்கம் 15 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் உலோகவியலின் மின்வெதி தத்துவங்கள், ஸோ இந்த சோடியம் இதிலிருந்து 15 பக்கத்தில் இருந்து இது ஃபுல்லாக, அதுக்கப்புறம் 16th பேஜ் பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய இந்த 16th பேஜில் இந்த ஈக்குவேஷன் முடிகிற வரைக்கும் இருக்க தான் 17th கொஸ்டினுக்குரிய ஆன்சர். இதே இது இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 14 பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி அப்படின்றது இருக்கா. ஸோ இதில் இந்த ரிடக்ஷன் அப்படிங்கிறதுலேருந்து இந்த ஈக்குவேஷன் முடிகிற வரைக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜிக்குரிய ஆன்சர். சரியா, உங்களுக்கு கிளியராக அதில் தெரியும்னு நினைக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.